நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேரில் ஒரு ஏற்கனவே இதை பற்றி நிறைய விளக்கியிருக்கிறேன். அதாவது ஒரு பாவகத்திற்குள்ளே ஏகப்பட்ட காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் இருக்கு இல்லையா. ஒரு பாவகத்துக்குள்ளே ஏகப்பட்ட ஆதிபத்தியங்கள் இருக்குது. அதாவது ஆறாம் பாவகம் கடன் நோய் எதிரியை குறிப்பது. அப்போ ஆறாம் பாவகாதிபதி கடனை கொடுப்பாரா, நோயை கொடுப்பாரா, எதிரியை கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கறதுக்கு எந்த விதமான அமைப்புகள் அப்படின்றத ஏற்கனவே நிறைய இடங்களில் விளக்கியிருக்கிற ஜோதிட மாநாடுகளில் பேசியிருக்கிறேன். மிகப்பெரிய அதாவது பெரிய அளவில் வந்து ஒரு கணிக்கக்கூடியவர்கள் கூட தடுமாறக்கூடிய இடம் இது. ஒரு இடத்துக்குள்ள ஒரு வீடு வாகனம் தாயார், நான்காம் பாவகம் வீடு வாகனம் தாயார். இந்த நான்காம் பாவகம் வலிமை இழந்திருக்கிறது. நான்காம் பாவகம் வலிமை இழந்திருக்கிறதுன்னு வைங்க. அப்போ அந்த வலிமை இழந்திருக்கின்ற நிலையில் அவர் வீட்டை பாதிப்பாரா, தாயாரை பாதிப்பாரா, வாகனத்தை பாதிப்பாரா, படிப்பை பாதிப்பாரா? இது ஒரு மிக முக்கியமான அளவு. பலன் சொல்றதுல வந்து ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எத்தகைய முறைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு முறையிலையும் வந்து பலன் வந்து துல்லியமாக சொல்வதற்கு நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை மட்டும் வச்சு தான் நீங்கள் வந்து பார்க்க முடியுமே தவிர வேறு எந்த விதமான இதுலேயும் வந்து துல்லியமான பலன்களை சொல்ல முடியாதுங்கிறதை மிக வெகு நிச்சயமாக சொல்லுவேன். அதே போலவே இப்போ நான் சொன்ன அந்த ஒரு பாவகத்திற்குள்ள கிட்டத்தட்ட வந்து 6-12 ஆதிபத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. அதில் 3-4 முக்கியத்துவமாக சொல்லப்படுகிறது. இந்த 12லேயும் 6 நல்ல ஆதிபத்தியம், 4-6 கெட்ட ஆதிபத்தியம்னு புரிச்சுக்கலாம். ஆதிபத்தியம்ன்றது என்ன? கிரகங்களின் காரகத்துவங்கள், கிரகங்களின் செயல்பாடுகள். பாவகத்தின் ஆதிபத்தியம் பாவகம் தருபவை. செயல்பாடுகள்னு குறிப்பாக வச்சிடலாம். சும்மா அந்த சமஸ்கிருத வார்த்தையை வச்சு பயந்துட வேண்டாம். ஒரு கிரகம் தருகின்ற விஷயங்கள் காரகத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள் காரகத்துவமாக சொல்லப்படுகிறது. அந்த வீட்டின் செயல்பாடுகள் ஆதிபத்தியமாக சொல்லப்படுகிறது. ஒரு வீடு, ஒரு பாவகம் உங்களுக்கு என்ன தர இருக்கிறது, அந்த வீட்டின் அதிபதி தசை நடக்கும்போது அந்த வீட்டின் பலன்கள் நடக்கும். அப்போ அந்த வீட்டின் அதிபதியோட தசை, ஒரு கிரகத்தின் தசை நடக்கும்போது, அந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்ற கிரகத்தின் தசை நடக்கும் பொழுது அந்த வீடு எதை தர வேண்டுமோ அதையும், அந்த கிரகம் எதை தர வேண்டுமோ அதையும், அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திர நாதனின் வீடு பலன்களையும் சேர்த்து தருவார். இதை எங்கே எப்படி பொருத்தி பார்க்கறதுன்றதை தான் கடுமையாக அப்படியே மூளை அப்படியே குழம்பி போயிடுவீங்க. சில கமெண்ட்லாம் பார்த்துருக்குறேன். ஒரு இடத்துல சாரத்தை மட்டும் வச்சு குருஜி பலன் சொல்கிறாரு, ஒரு இடத்துல வந்து வீட்டு பலனை சொல்கிறாரு, ஒரு இடத்துல வந்து காரக பலனை சொல்கிறாரு அப்படின்னு நேற்று அப்பாயின்மெண்ட், ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல டிஸ்கஸ் பண்ண ஒரு தம்பதிகளுக்கு பயங்கரமான குழப்பம். எப்படி குருஜி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு புரியவே இல்லையே, அதில் ரெண்டு பேருமே ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்து இருவருமே மாறி மாறி இதில் எப்படி வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது எப்படி எங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நான் அதை வேறு விதத்தில் விளக்கினேன். நான் எளிமையாக விளக்கும் போது தான் உங்களுக்கு அது புரியுமே தவிர, எந்த இடத்தில் நட்சத்திரத்தை எடுக்க வேண்டும், எந்த இடத்தில் ஆதிபத்தியத்தை எடுக்க வேண்டும், எந்த இடத்தில் காரகத்துவத்தை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதாவது ஜோதிடத்தில் இன்னொன்று சொல்லுவேன், ஜோதிடத்தின்னு வர வேண்டாம், பள்ளி கல்வியில் எப்படி வரீங்க? நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கிறீர்கள். உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர்னு வச்சுக்குவோம். பள்ளிக்கல்வியில் எல்கேஜி முடித்த உடனே உங்களுக்கு மருத்துவ சப்ஜெக்ட் வந்துடுறதில்ல, மருத்துவ சப்ஜெக்டை நீங்கள் படிக்கிறதில்ல, 5வது முடிஞ்ச உடனே கூட படிக்கிறதில்ல, 10வது நெருங்கும்போது தான் நீங்கள் சயின்ஸாக பிகாமா கணக்கான்னு பிரிக்கிறீங்க. 10வது படித்து நீங்கள் சயின்ஸ் படித்து முடித்த உடனே நீங்கள் டாக்டர் ஆகிறதில்ல, அதுக்கு பிறகு நீங்கள் இன்னொரு 2 வருஷம் +2 படிக்கிறீங்க, அதன் பிறகும் படிச்சு ஒரு 5 வருஷம் மருத்துவ படிப்பு படிக்கிறீங்க, அதையும் விட்டாச்சுன்னா உங்களை மறுபடியும் எம்டின்னு ஒரு 2 வருஷம் படிக்க சொல்கிறாங்க. இவ்வளவு தூரம் படித்து விட்டு ஒரு சாதாரண மருத்துவம், ஜோதிடத்தின் முன்பு இந்த மருத்துவத்தை நான் சாதாரணம்னு சொல்லுவேன். அப்போ கிட்டத்தட்ட எல்கேஜியில் இருந்து ஒரு 22 வருடம், 15 வருஷம் வரைக்கும் பள்ளிக்கல்வி படிக்கிறீங்க, 20 வருஷம் வரைக்கும் கல்லூரி பள்ளி படிக்கிறீங்க,
ரெண்டு வருஷம் மேற்படிப்பு படிக்கிறீங்க, 22 வருடங்கள் ஒரு ஆஸ்ட்ரால் மருத்துவம்னு தான் சொல்லுவேன். உடல் காக்கும் மருத்துவத்தை விட, மனம் காக்கும் ஜோதிடத்தை விட உடல் காக்கும் மருத்துவம் வந்து பெரிய விஷயங்கள். ஒரு மனிதனுடைய எதிர்காலம், ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சாவானா ஒரு இதாவானா அவருடைய இருப்பானான்றதை உங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஜோதிடத்தில் சில நிலைகளை ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். புரியுதுங்களா? அந்த அமைப்பில் ஒரு மருத்துவ படிப்பிற்கே ஒரு 22 வருஷம் தேவைப்படும் போது, ஆனால் நேற்று என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண அந்த தம்பதி 2 மாதத்தில் நீங்கள் ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க, முயற்சியும் பண்ணுறீங்க. கடவுள் வந்து உங்களெல்லாம் ரொம்ப புத்திசாலிகளாக படைச்சிட்டார். பரம்பொருள் உங்களுக்கு கூடுதலான ஒரு அறிவை கொடுத்து விட்டார் அப்படிங்கிறதான் உண்மை. ஆகவே இந்த மருத்துவத்தை நான் வந்து குறைச்சி சொல்கிறதுக்காக சொல்லலை. வாழ்க்கையில் எல்லா கலைகளும் வேதத்திலேயே சொல்லப்படுகின்ற ஒரு பழமையான கலைகளில் மருத்துவமும் ஜோதிடமும் ஒன்று. அப்போ கூட ஜோதிடத்துக்கு தான் முதன்மை கொடுக்கப்படுகிறது, முதன்மைத்தனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, ஒரு மருத்துவர் ஜோதிடராகவும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஜோதிடர் மருத்துவராக இருக்க வேண்டும்னு அறிவுறுத்தப்படலை, ஆனால் மருத்துவர் ஜோதிடராக இருக்கணும். அப்போ தான் உடம்புல எந்தெந்த கிரக ஆதிக்கத்தில் வந்து, சித்த மருத்துவத்தில் கூட அப்படி தான். சித்த மருத்துவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜோதிடராகத்தான் பெரும்பாலும் இருந்திருக்கிறார் அந்த காலகட்டங்களில். அப்போ வந்து உடம்பின் எந்த பகுதி எந்த கிரகத்தின் ஆளுமைக்குள்ளே இருக்கிறது, எந்த பாவகத்தின் ஆளுமைக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். சீன நாட்டு வைத்திய முறைகள் இப்படியும் இருக்குது. இந்த மாதிரியான பாரம்பரியமுள்ள கலாச்சாரங்கள் இதெல்லாம் உண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு 2 மாதத்தில் இந்த ஜோதிடத்தை, 2 மாதத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய 30 வருஷமாக இருக்கும்போது அதை சொன்னேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன். என்னுடைய 30 ஆண்டுகளுக்கு மேலான என்னுடைய அனுபவத்தை வந்து ஒரு 3 நிமிடம் என்னிடம் நீங்கள் தொலைபேசியில் பேசுவதாலோ அல்லது நான் ஒரு 3 பக்கம் எழுதுவதை படிப்பதாலோ நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொன்னேன். ஆகவே மேம்போக்காக பார்க்கும்போது ஒரு இடத்துல நான் சாரத்தை அவாய்ட் பண்ணி பாவக கிரக அமைப்புகளை முன்னிறுத்துவதை போல தெரிந்தாலும் உண்மையில் சில வழிமுறைகள் இருக்கின்றன. எந்த இடத்தில் நட்சத்திர நாதனின் சார அமைப்பை எடுத்து பலனறிவது, எந்த இடத்தில் உட்கார்ந்த கிரகத்துடைய பலனறிவது, எந்த இடத்தில் வீடு கொடுத்த கிரகத்தின் பலனறிவது. இப்போ வந்து அந்த மாதிரி கேட்டாங்க, ஒரு இடத்துல வந்து வீடு கொடுத்தவன் நீச்சம்னு சொல்லிட்டீங்க, அதை இன்னொரு இடத்துல வீடு கொடுத்தவன் உச்சவன், வீடு கொடுத்தவன் நிஜ நீச்சத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, வீடு கொடுத்தவனுடைய உச்சத்தை எடுக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த அம்மாவுடைய கணவருக்கு நான் வந்து பலன் சொன்னேன். நேற்று நடந்த விஷயம் இது. அதாவது அவருக்கு கும்ப லக்னமாகி, கும்ப லக்னம் 6 சனி இருக்கிறார், விருச்சிகராசி, சுக்கரதசை நடந்து கொண்டிருக்கிறது. லக்னத்தில் வந்து செவ்வாய் உச்சம், சுக்கரன் வந்து விருச்சிகத்து இதில் மேஷத்தில் இருக்கிறார். அப்போது தான் அந்த புரிகிற மாதிரி சொன்னேன். இந்த இடத்தில் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நீச்சம், அந்த இடம் கண்டிப்பாக லக்னாதிபதி வலுவிழந்து போய்விட்டார். ஆனால் நடப்பது சுக்கரதசை, சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவர் உச்சம். அப்போ இந்த இடத்துல நான் சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவருடைய உச்சம்ன்றதை எடுப்பேன். நிரந்தரமாக என்றைக்கும் லக்னாதிபதி நீச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்தார்ன்றது நிரந்தரம். இந்த தசைக்கு மட்டுமே தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கணும்னு அந்த ஒரு எளிய முறையில் விளக்குனேன். ஆக அடிப்படையில் ஒரு நுணுக்கமான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா நான் அந்த சொன்னது எளிமையானது. மருத்துவ படிப்பாக இருக்கட்டும், எந்த படிப்பாக இருக்கட்டும், பள்ளி படிப்பே ஒரு 15 வருஷமாவது குறைஞ்ச வருஷம் படிக்கிறோம்ல. பிகாம் படித்தா கூட 3 வருஷம், எல்கேஜியே படிக்கல. ஒன்னாவது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் 12 வருஷம், பிகாம் 3 வருஷம், 5 வருஷம் தேவைப்படுதா? அதுக்கு முன்னாடி ப்ரீகேஜி, நாங்கள்லாம் ப்ரீகேஜி எல்கேஜி படிக்கல, நீங்கள் தான் ப்ரீகேஜி எல்கேஜி, 90s தான் எல்கேஜி ப்ரீகேஜி படிக்கிறீங்க யூத். ஏன்னா இப்போ நிறைய ப்ரீமியம் வீடியோஸ் யூத்து தான் பார்க்குறீங்க. நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ப்ரீகேஜி எல்கேஜி படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. கூட ஒரு இன்னும் அதுக்கு மேலே வேணால் ப்ளே ஸ்கூல் வேறு வந்துடுது, அப்போவே ஆனாவனெல்லாம் வந்துடுது. அதையும் தாண்டி மேற்படிப்புன்னு பிஜி வரீங்க. ஆக இத்தனை வருஷங்கள் சாதாரண கல்வி தான், வெறும் சாதாரண கல்வி தான் சொல்லுவேன், ஜோதிடம் மாதிரி ஞான கல்விலாம் கிடையாது. சாதாரண கல்விக்கே இத்தனை வருஷங்கள் தேவைப்படும் போது ஒரு ஞானம் மிகுந்த ஒரு மனிதனுடைய எதிர்காலம், நீ என்னவாவாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக உயர் நிலையில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து வெறும் 2 மாதத்தில் 3 மாதத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, நானே அப்போ 2 மாதம் 3 மாதத்தில் கற்றுக்கிட்டு இருந்தேன்னா பெரிய நான் என்ன, நான் மட்டும் என்ன வானத்தில் இருந்தால் வந்து குதிச்சு வந்து பொத்து நுழுந்துட்டேன். நானும் உங்களை மாதிரி பிறந்து வளர்ந்து சிறு வயதிலிருந்து இதில் ஆர்வமாகி அதன் பிறகு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் தகுதிக்கு இன்றைக்கு வந்திருக்கிறேன். அவ்வளோதானே தவிர நானும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேன் கிடையாது. பட் இதே 10 வருஷம், அதை ஒரு ஒரு வீடியோவில் கூட சொன்னேன் பாருங்கள், 10 வருடங்களுக்கு முன்பு எனக்கு இருந்த தெளிவு இப்போது இல்லை, அதிகமாக இருக்கிறது. 10 வருடங்களுக்கு முன்பு நான் நம்பிய விஷயங்களை நானே மறுக்கிறேன் இப்போது, ஏன்னா தெளிவின் காரணமாக. இப்போது நான் சொல்லிக்கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இன்னும் 10 வருடங்களுக்கு கண்டிப்பாக மாறுபடலாம், மேம்படலாம், மாறுபடவும் செய்யும், மேம்படவும் செய்யும். இப்போது ஜோதிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஷார்ப் ஆகும். இன்னும் 10 வருஷத்தில் இப்போ 40 வருடம் அனுபவம் இல்லை நான்,
அடுத்து 50 வருட அனுபவம் உள்ளவனாக ஆகும்போது எப்போது 30 வருட அனுபவத்தை 40 வருடத்தில் மறுத்தேனோ அதே போல 50 வருடத்தில் மாற்றிக்கொள்ளலாம். அதுதான் ஜோதிடம். ஜோதிடம் காலம் காலமாக உண்மைகளை லேசா உண்மைகள் புலப்படும் பொழுது ஒவ்வொன்றுக்குமாக இது பண்றதுதான். ஆக நான் சொன்ன மாதிரி எந்த இடத்தில் ஆதிபத்தியத்தை பார்ப்பது, எந்த இடத்தில் காரகத்துவத்தை அறிவது, எந்த இடத்தில் நட்சத்திர நாதனின் பலன் அறிவது, எதற்கு எங்கு தேவை அப்படிங்கிறத டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. அதை வந்து நான் வேற மாதிரி சொல்லும் போது சொல்லிக் கொடுக்கும்போது ஓரளவுக்கு புரியும். சில நேரங்களில் புரிஞ்ச மாதிரி இருக்கும், அவ்வளோதானே தவிர அது கூட வந்து முழுசாக புரிஞ்சிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆக ஜோதிடம் என்பது ஒரு கணக்கீடுகளுக்கு உட்பட்ட ஒரு ஞானம் தேவைப்படுகின்ற, உயரிய ஞானம் தேவைப்படுகின்ற ஒரு கலை. எல்லோருக்கும் எத்தகைய பெரிய ஜோதிடராக இருந்தாலும் எல்லோருக்கும் இது புரிய வேண்டும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. இன்னொன்று நான் சொல்லுகின்ற இந்த சுபத்துவ பாவத்துவ தப்பு தத்துவத்தையே இந்த கோட்பாட்டையே இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள இயலாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. மெதுமெதுவாகத்தான் புரியும். சரி, இப்போ எதற்கு இவ்வளவு தூரம் முன்னுரை ஒருவர் கேட்கிறார். இதே இதே போன்ற அமைப்புள்ள ஒரு கேள்வின்றதுனால தான் இது வந்து முன்னுரையாத ஒரு 10 நிமிஷம் சொல்லிட்டேன். சரி, இப்போ வினோத் 8-12 பாவகம் சுபத்துவமாக இருந்து 8-12 அதிபதிகள் குறு பார்வையில் இருந்தால் வெளிநாட்டு வாழ்க்கை அமையுமா, இல்லை பங்கு சந்தையில் லாபம் கிடைக்குமா? ஃபஸ்ட்டு கேள்வி. இப்போ எதுக்காக சொன்னேன்னு புரிஞ்சு போச்சா? 8-12 பாவகம் சுத்தமாக இருந்து சுபத்துவமாக இருந்தால் வெளிநாட்டு பயணம்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த வெளிநாட்டு பயணம் போகிறதுக்கும் அதே விதியைத்தான் வந்து பங்குச்சந்தை லாபத்திற்கும் சொல்கிறீர்கள். அப்போ பங்குச்சந்தையில் ஒருத்தர் இருப்பாரன்னு எடுத்துக்கொள்வதா அல்லது வெளிநாட்டில் இருக்கிறாரன்றதை எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த காம்பினேஷனுக்கு தான் இவ்வளோ நேரம் சொன்னேன். நான் ஏற்கனவே இதை மேடைகளெல்லாம் சொல்லியிருக்கிறேன். கடன் நோய் எதிரி, கடனுக்கான கிரகம் இது, நோய்க்கான கிரகம் இது. கடனுக்கான கிரகம் இது, நோய்க்கான கிரகம் அது, எதிரிக்கான கிரகம் அது அப்படின்றது. ஆறாம் பாவகம் எப்போது எப்படி செயல்படும் அப்படிங்கிறதுக்கு சில துணை விதிகள். இதை மறுபடியும் இங்கே சொல்லி போரடிக்க வரும்போது நீங்கள் திரும்பி நான் என்னுடைய பழைய வீடியோக்களை பார்த்துக்கோங்க. ஒரு பாவகம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறதுக்கு வந்து சில துணை அமைப்புகள், சில துணை விதிகள் இருக்கின்றன. அந்த துணை விதிகளில் வந்து வச்சு அதில் அந்த ஆதிபத்தியங்களில் எந்த ஆதிபத்தியம் உள்ளே இருக்குது. அந்த இப்போ நான் சொன்ன மாதிரி 4ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வீடு பாதிக்கப்படுமா, வாகனம் பாதிக்கப்படுமா, தாயார் பாதிக்கப்படுவாரா, தன் சுகம் பாதிக்கப்படுமா, ஒழுக்கம் பாதிக்கப்படுமா, வேறு வேறு விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ படிப்பு கல்வி பாதிக்கப்படுமா அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது. அதை போன்ற அமைப்பு தான் அவர் இங்கே கொண்டு வர்றாரு. 8-12 பாவகம் சுபத்துவமாக இருந்து குருபார்வையில் தான் வெளிநாட்டு வாழ்க்கை அமையுமா அல்லது பங்கு சந்தைகள். இதற்கடுத்து ஒரு துணை விதி சொல்கிறேன் பாருங்கள். 8-12 பாவகங்கள் சுபத்துவமாக இருந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு அப்படி இருக்கிற நிலைமையில் சரராசியில் இருக்கின்ற கிரகங்களுடைய திசைகள் அல்லது ராகுகேதுக்களுடைய திசைகள் அல்லது அந்த கடகம்னு சொல்லியிருப்பேன், ஜலராசியில் ராகுகேதுக்களுடைய திசைகள் நடக்கும் பொழுது சரராசியில் இருக்கின்ற கிரகங்கள் அடுத்தடுத்து நடக்கும்போது இந்த அமைப்பை வந்து நிச்சயமாக சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல நீங்கள் பார்த்துடணும். ஸ்திர ராசியில் இருக்கின்ற 8-12 சுபத்துவமாக இருந்தும் ஒருவர் வெளிநாடு போகலைன்னா அல்லது போயிட்டு திரும்பி வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் செட்டில் ஆக முடியலைன்னா ஸ்திர ராசி உபயராசியில் கிரகங்கள் இருக்குன்னு அர்த்தம். பக்காவாக செக் பண்ணி பாருங்க. ஸ்திர ராசியில் இருக்கின்ற கிரகங்கள் ஒருவனை வெளிநாடு போக வைக்காது, தூர இடங்களுக்கு போக வைக்கும், வெளிநாடு போக வைக்காது. சரராசின்றது என்ன? மேஷம் கடகம் துலாம் மகரம், இந்த சரராசி. ராகு கேதுக்கள் சரராசியில் இருந்தால் அல்லது இல்லாமல் இருந்தாலும், குறிப்பாக கேது ராகு ரெண்டுமே வந்து சரராசியில் இருந்தாலும் இல்லாத இருந்தாலும் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கின்ற வெளிநாட்டு பயணத்தை குறிக்கின்றன்னு எடுத்துக்க வேண்டாம். அந்நியர்களோடு இருக்கின்ற சூழ்நிலை கொடுக்கின்ற ஒரு கிரகம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க யார்? தமிழன் கிடையாது, அவன் இங்கிலீஷ்காரனாக இருப்பான், இல்லை இஸ்லாமியராக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், வேறு நிறத்தவராக இருக்கலாம். அந்நியர் நம்முடைய கலாச்சாரத்திற்கு அந்நியர் அடுத்தவர். அப்போ அந்நியர்களோடு இருக்க வைக்கின்ற, அந்நிய தேசத்தோடு இது பண்ண இருக்கின்ற கிரகம் ராகுகேதுக்கள். அப்போ ராகுகேதுக்களுடைய சம்பந்தம் வரும்போது அந்த ராகுகேதுக்களின் சுபத்துவத்தை பொறுத்து நீங்கள் அந்நிய தேசத்திலேயோ வேறு விதமான இன அமைப்புகளையோ ஆப்பிரிக்காலேயோ இதில் இருப்பீங்க. ஆக இந்த அடுத்து அந்த வெளிநாட்டு அமைப்பிற்கு நான் கொடுத்திருக்கின்ற விதியை வைத்து தான் நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணணும். இப்போ சரராசியாக இருந்தால் நிச்சயமாக 8-12 சுபத்துவமாக இருக்கும்போது சரராசி ஒருவரை வந்து கண்டிப்பாக வெளிநாட்டு கணிச்சிடும். உபயராசி சுபத்துவமாக இருக்குது, எல்லா கிரகங்களும் உபயத்தில் இருக்குது. அப்போ 8-12 முடிய இன்னொரு அமைப்புகள் வேலை செய்ய போதுன்னு அர்த்தம். இன்னொரு அமைப்பு என்ன? எதிர்பாராத அதிர்ஷ்டம் இது தான். ஆக அந்த சரராசி, காற்று ராசி, உபயராசி அத்தனை விஷயங்களையும் நீங்கள் பார்த்து தான் இதையும் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். புதுசாக கேட்குறீங்க, இருந்தாலும் இதுதான் உண்மை. சரராசி தத்துவம் வெளிநாட்டை குறிக்கும்,
ஸ்திரராசி தத்துவம் உள்நாட்டை குறிக்கும். உள்நாட்டிலேயே சூதாடுவதை குறிக்கும். பங்குச்சந்தை என்பது கிட்டத்தட்ட சூதாட்டம் தான். அந்த உள்நாட்டிலேயே சூதாடுவதை குறிக்கக்கூடிய சில அமைப்புகளை குறிக்கும். சரியா? ஆக எல்லாவற்றிலும் ஒரு இதை நீங்கள் பொருத்தி பார்த்து தான் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? சனி ரெண்டாவது, நீங்களே கேள்வி கேட்டுக்கிறீங்க வினோத். சனி குருவால் பார்க்கப்படும் போது சுபத்துவம் என்று கூறினீர்கள். சரி, இதில் பௌர்ணமி நிலவு போல் படிநிலை உண்டா? உதாரணமாக சனி கும்பத்திலிருந்து துலாத்தில் இருக்கும் குருவால் பார்க்கப்படும் நிலைக்கும் சனி சிம்மத்திலிருந்து மேஷத்தில் இருக்கும் குருவால் பார்க்கப்படும் நிலைக்கும் ஏதாவது வேறுபாடுகள் உள்ளதா? ஆமாம், ஜோதிடத்தில் எல்லாமே வேறுபாடு தானே. படிநிலைன்னு அதுக்கு தானே சொல்கிறேன், ஸ்தான பலம்னு சொல்கிறேனே. ஸ்தான பலம் சுபத்துவத்தில் உச்சத்தில் இருக்கின்ற கிரகம் சுபத்துவம் அடைகிறதா, ஆட்சியில் இருக்கின்ற கிரகம் சுபத்துவம் அடைகிறதான்னு சொன்னேன் இல்லையா? ஸ்தான பலம் தானே. உங்களுடைய ரெண்டாவது கேள்வியை மறுபடியும் வாசிக்கிறேன் கேளுங்க. சனி குருவால் பார்க்கப்படும் போது சுபத்துவம் பேசிக். ஆமாம், அதற்குத்தானே பார்க்கப்படும் பார்க்கும் குரு எத்தகைய வலிமையில் இருக்க வேண்டும், பார்வையை கொடுக்கின்ற குரு எத்தகைய வலிமையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அதையே பார்க்கணும் இல்லையா? அப்போ அந்த அமைப்பு எப்படி வரும் உங்களுக்கு? படிநிலைகள்ன்றது அப்படிதானே. நான் பார்க்குறேங்க உங்களை, நான் வந்து குருடனாக இருந்து பார்க்குறேன்னா எனக்கு ஒரு கண்ணு குருடா, ஒன்றரை கண்ணு குருடா, ரெண்டு கண்ணு நல்லா இருக்கா, சாப்பிட்டுட்டு பார்க்குறேன்னா, தெம்பாக பார்க்குறேன்னா, தெம்பு இல்லாமல் பார்க்குறேன்னா, பின்னாடி என்ன ஒருத்தங்க அடிக்க வரும்போது பார்க்குறேன்னா, இல்லை முன்னே நானே ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்க்குறேன்னா, என்ன ஒருத்தன் கட்டிப்பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்க்குறேன்னா, என்ன ஒருத்தன் வெட்ட வரும்போது பார்க்குறேன்னா, பார்வையின் வித்தியாசங்கள் எப்படி இருக்குது? திருடனை போய் ராஜமொழி மொழிக்க சொன்னான்னு ஒரு பழமொழிலாம் இருக்குது. திருடனை போய் ராஜமொழி மொழிக்க சொன்னால் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. ஆக பார்வை திறன் அப்படின்றத நான் இப்போ நீங்கள் வினோத அநேகமாக என்னுடைய ஆர்டிக்கல்லாம் நீங்கள் எதுவும் படிக்கலன்னு நினைக்கிறேன். ஆர்டிக்கலில் இந்த படிநிலைகளை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். பார்க்கும் குரு எத்தகைய வலிமையோடு இருக்கிறார் அப்படிங்கிறது நிச்சயம். இதுலேயே இன்னொரு நிலையை சொல்லிடுவேன். இன்னொரு நிலை என்ன, நீங்களே கேட்கிறீர்கள். கும்பத்தில் இருக்கின்ற சனி மேஷத்து, இது சிம்மத்தில் இருக்கின்ற சனி, கும்பத்தில் இருக்கின்ற சனி ஆட்சி மூலத்திரிவான அமைப்பில் இருக்கிறார், சிம்மத்தில் இருக்கின்ற சனி கடுமையான அவஸ்தையில் பகை வீட்டில் இருக்கிறார். அப்போ இந்த அமைப்புகளையும் நீங்கள் பார்க்கணும். பார்க்கப்படும் கிரகம் எந்த நிலையில் இருக்கிறது, பார்க்கும் கிரகம் எந்த நிலையில் இருக்கிறது. துலாத்தில் இருந்து பார்க்கும் குரு பகை நிலையிலிருந்து பார்க்கிறார், மேஷத்திலிருந்து பார்க்கும் குரு நட்பு நிலையிலிருந்து பார்க்கிறார், அதே சிம்மத்தில் அந்த குரு இருந்தால் ஆட்சிக்கு அடுத்த அதிநட்பு நிலையிலிருந்து பார்ப்பார். மேஷத்திற்கும் சிம்மத்திற்குமே வித்தியாசம் இருக்கு. மேஷ விருச்சிகத்தை விட சிம்மத்தில் இருக்கும் குரு பலவான், வலிமை உள்ளவன். மேஷத்தில் இருக்கும் குருவை விட, மேஷ விருச்சிகத்தில் இருக்கும் குருவை விட சிம்மத்தில் இருக்கிற குரு வந்து வலிமை அடைவான். இதில் மேஷ விருச்சிகத்தில் இருக்கிற ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஜோதிடத்தை கணக்கீடுகளாகவே புரிஞ்சுக்கங்க. மேஷ விருச்சிகத்தில் இருக்கின்ற ஒரு நிலை என்னன்னா, மேஷத்தில் குரு இருக்கும்போதும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பார். குருவோட அந்த அதிநட்பு வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை நிலையிலும் அவர் தன்னுடைய சொந்த வீடுகளை பார்ப்பார். மேஷத்தில் இருக்கிற குரு தன்னுடைய தனசை பார்ப்பார், விருச்சிகத்தில் இருக்கின்ற குரு தன்னுடைய மீனத்தை பார்ப்பார், சிம்மத்தில் இருக்கின்ற குரு தன்னுடைய தனசை பார்ப்பார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. கடகத்தில் இருக்கின்ற உச்சமாகின்ற குரு தன்னுடைய மீனத்தை பார்ப்பார். ஏன் ஒரு கிரகத்திற்கு நட்பு வீடுகள் அதிநட்பு வீடுகள் அப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறதுக்கு காரணங்கள் இதுதான். ஜோதிடத்தில் இப்போ நான் ஒரு பதில் சொல்கிறேன், ஏன் இவர் சொல்கிறாரு அப்படின்றத, ஏன் அப்படின்றத கேள்வி கேட்க ஆரம்பித்தீர்களேயானால், யோசிக்க ஆரம்பித்தீர்களேயானால் ஜோதிடத்தில் இன்னொரு நிலைக்கு நீங்கள் கண்டிப்பாக போகிறீர்கள் என்று அர்த்தம். ஆக இந்த அமைப்பின்படி நீங்கள் கேட்ட கேள்வி, படிநிலை இருக்கிறதா? படிநிலையை வந்து குருவின் படிநிலைன்னு ஏதோ ஒரு ஜோதிடம் தேவரகசியமாக மகாபாரதத்தில் இதில் ஒரு கட்டுரையில் ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன், அதை போய் படிங்க. நம்ம ஆப்பில் எல்லா கட்டுரையும் ஃப்ரீயாக தான் போட்டிருக்கோம். நம்முடைய ஆப்பில் அனைத்து நாங்கள் எழுதுன அனைத்து கட்டுரைகளும் இருக்குன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக எல்லா கட்டுரைகளுமே வந்திருக்கும். புத்தகம் ஜோதிடம் மகாபாரதம் புத்தகம் தான் என்ன, எனக்கு டைம் இல்லை, அதனால் அது என்ன வெளியே வரல, அது போட்டதுக்கப்புறம் அது வரும். சரி, சனி குருவால் பார்க்கப்படும் போது சுபத்துவம் கரெக்ட். இதில் பௌர்ணமி நிலவு போல் படை நின்றுண்டா? ஆமாம், உச்ச குரு பார்ப்பதற்கும் அதனை அடுத்த ஆட்சி, உச்ச குருவின் பார்வை 100% சுபத்துவத்தில் எடுத்துக்கணும். அதனை அடுத்து ஒரு 10 மார்க் 20 மார்க் குறைச்சி தனுசில் இருக்கிற மூலத்திரிகோண குருவுக்கு ஒரு 80 மார்க். ஆட்சி நிலையில் இருக்கின்ற மீனத்தில் ஆட்சி நிலை, குருவின் படிநிலை என்ன? கடகத்தில் உச்சம், தனுசில் மூலத்திரிகோணம், மீனத்தில் ஆட்சி, சிம்மத்தில் அதிநட்பு, மேஷத்தில் ரிஷபத்தில் நட்பு, மேஷத்தில் விருச்சிகத்தில் நட்பு, மகரத்தில் கும்பத்தில் சமம், மிச்ச 4 வீடு ரிஷபம் துலாம் கன்னி மிதுனம் பகை,
இப்போ இந்த பகைக்கும் நான் அந்த ஆட்சிக்கு 100 மூல திரிகோணம்லாம் இது போட்டிருக்கிறேன் இல்லையா, அதன்படி ஆரோகம் அவரோகம் உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற நிலை, நீச்சத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற நிலை, ஈர்ப்பு விசை இதுகளை வச்சு தான் வந்து நான் சுபத்துவ அமைப்புகளை சொல்கிறேன். ஆகவே பகை வீட்டில் இருக்கின்ற குரு, சப்போஸ் இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா கேட்குறீங்க மேஷத்தில் இருக்கிற குரு, ஆமாம் மேஷத்தில் இருக்கிற குருவின் பார்வை மிக அதிக வலுவோடு இருக்கும், துலாத்தில் இருக்கின்ற குருவின் பார்வை குறைவான வலுவோடு இருக்கும். சரி, இதே மேஷத்திலேயே ராகுவோடு அந்த குரு சேர்ந்துட்டார் 8 டிகிரிக்குள்ள பார்வை இன்னும் குறைந்திருக்கும். சூரியனோடு சேர்ந்து ஒரே டிகிரியில் இருக்கிறார், ஒரு 3 டிகிரிக்குள்ள பார்வை இருக்கும், சுத்தமாக ஒரு 10% பார்வை தான் இருக்கும். அதுவும் குருவுக்கு மட்டும்தான், மற்ற கிரகங்களுக்கு அது கூட இருக்காது. ஏன்னா குரு வந்து சூரிய ஒளியை 2 மடங்காக பிரதிபலிப்பவர். சப்போஸ் புதனே இது சுக்கரனே வந்து ஒரு 2 டிகிரியில் அஸ்தமனம் ஆகிட்டார்னா அவருக்கு இன்னும் பார்வை வலு குறைவாகத்தான் இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது சுக்கரனுக்கு நமக்கு சிறிய கிரகம், நம்முடைய தூரமான கிரகம், நம்முடைய பூமிக்கு வருகின்ற ஒளியின் அமைப்பு இன்னும் குறைவாக போய்விடும். ஆகவே அங்கே இருக்கின்ற கிரகங்கள் கூட எவரோடு இணைந்திருக்கிறார்கள், அஸ்தமனமாகி இருக்கிறார்களா கிரகணமாகி இருக்கிறார்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் பார்வையுடைய அமைப்பை நீங்கள் அந்த படிநிலையாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அடுத்து இன்னொன்று கூட கேட்டீங்களே, ஆமாம், 7.5 சனி நடக்கும்போது ஒருவரின் சுய ஜாதகம், உங்களுடைய 3வது கேள்விதான் வினோத், 7.5 சனி நடக்கும்போது ஒருவரின் சுய ஜாதகத்தை வைத்து சனி எவ்வாறு பாதிப்பார் என்பதை அறிந்து கொள்ள முடியுமா? ஆமாம் ஆமாம், 7.5 சனி நடக்கும்போது எவர் ஒருவருக்கு சனி பாவத்துவமாக ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண அமைப்பில் சுபத்துவமின்றி பாவத்துவமாக இருக்கும் பொழுது அவருக்கு சனியின் காலங்களில் கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்தா கொசு கடிக்கிற மாதிரி போயிடுங்க. கலைஞருக்கு தான் 7.5 சனி வந்தது, ஜெயலலிதாக்கு தான் 7.5 சனி வந்தது, 7.5 சனியில் அவங்க யாரும் ரோட்டுக்கு வீட்டுக்கெல்லாம் வந்தில்ல. அவர்கள் அந்த காலகட்டங்களில் அரசியலில் அவர்களுடைய முடிவுகளால் தோல்வியடைந்தார்கள், எலெக்ஷனில் தோல்வியடைந்தாங்க. அஷ்டமச்சனிலையும் 7.5 சனிலையும் கலைஞரும் ஜெயலலிதாவும் தோக்கத்தான் செஞ்சாங்க. அஷ்டமச்சனி 7.5 சனி எத்தகைய வரையும் மனதை பாதிக்கும் முடிவை, ஒரு 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 இடத்துல 7.5 சனி நடக்கும்போது கூட்டணியில் கலைஞர் அவர்கள் தவறு செய்து 7.5 சனியால் பாதிக்கப்பட்டார். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதே மாதிரி கூட்டணியால் வந்து பாதிக்கப்பட்டு அதிருப்தியில் அவங்க தோற்றாங்க. அதற்கு அந்த 7.5 சனி அஷ்டமச்சனி முழு காரணம். ஆக தகுதிக்கேற்றார் போல லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப 7.5 சனி அஷ்டமச்சனி பாதிப்புகள் இருக்கும். 7.5 சனி நடக்கும்போது சுய ஜாதகத்தை வைத்து சனி எப்பாறு பாதிப்பார்? பெரிய யோக ஜாதகம், சனி ஓரளவுக்கு பேசிக் விஷயங்களை அடிப்படை விஷயங்களை பாதிக்காமல் போயிடும். சனியே வந்து உங்களுக்கு சுய ஜாதகத்தில் ஆட்சி உச்சம், சில பேர் சொல்லுவாங்க சனி ஆட்சி உச்சமாக இருந்தால் 7.5 சனியில் பாதிக்காது, அப்போத்தான் போட்டு ஏறி மிதிச்சுக்கிட்டு இருப்பார். சனி ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடாது. ஆட்சி உச்சமாக பாவத்துவம், ஆட்சி உச்சம் என்றால் அது பாவத்துவம், அந்த பாவத்துவ நிலையில் இருக்கும்போது 7.5 சனி பாதிக்கும். அதே சனி சொந்த ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்கும்போது சனியின் பாதிப்புகள் குறைவாக இருக்கும், சனியின் பாதிப்புகள் குறைவாக இருக்கும், நல்ல சுபத்துவமாக இருக்கும். அப்பவும் இருக்கும், 7.5 சனி தான் உங்களுக்கு உலகத்தை கற்றுக் கொடுக்கும் தன்மை. வயதுக்கேற்றார் போல ஒரு வாலிபனை காதல் தோல்வியோ, ஒரு வாலிபனை தொழில் தோல்வியோ, ஒரு பெண்ணை ஆண் என்பவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத வந்து அடையாளம் காட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியோ, அல்லது எதிர்பாலினத்தை புரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியோ, அல்லது வாலிபத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்காமல் போவதோ, முக்கியமான ஒரு உறவுகளை இழக்கின்ற அமைப்போ, அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒன்று, இந்த மாதிரியான மன அழுத்தம் தரக்கூடிய சில நிகழ்வுகளை இந்த 7.5 சனி அமைப்புகள் தான் கண்டிப்பாக கொடுக்கும். சரியா? ஆக பாபத்துவமான 7.5 சனி ஜாதகத்தில் இருக்கும்போது பாதிப்புகள் கடுமையாக இருக்கும், சுபத்துவமான சனி ஜாதகத்தில் இருக்கும்போது பாதிப்புகள் குறைவாக இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல யோக ஜாதகத்தை கொண்டிருந்து வளமான ஒரு நல்ல அமைப்பை கொண்டிருந்தீர்களேயானால் உங்களுக்கு 7.5 சனி அடிப்படை விஷயங்களை, சாப்பாடு துணிமணி அந்தஸ்து கௌரவம் அதை விட்டு விட்டு பொருளாதார சீர்கேடுகளை கொடுக்கும். வெளியே தெரியாமல் பயங்கரமாக கஷ்டப்படுவீங்க, இதாகிடுமோ அதாயிடுமோ, சொத்து போயிடுமோ, அந்த இது போயிடுமோ, பணம் வருமோ வராதோ, கொடுத்த காசு வருமோ வராதோ, இந்த மாதிரியான பிசிக்கல்களை கொடுக்கும். நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு சாப்பாட்டில் கை வைக்காத விஷயங்களை கொடுக்கும். ரொம்ப கீழ்மட்ட ஜாதகமாக இருக்குது, சோரே கிடைக்காது, சோரே கிடைக்காது. ஒரு ஒரு வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பாட்டை அப்படியே பிரித்து தரும்போது தட்டுன்னு எதனா ஒன்று வந்து தட்டிட்டு போயிடும், அப்படித்தான் கை கட்டினது வாய் கட்டதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை செய்யும். ஆக ஒரு ஜாதகத்தின் தராதரத்திற்கு ஏற்றார் போல பலன்களும் அப்படித்தானே, ஒரு ஜாதகத்தின் தராதரத்திற்கு ஏற்றார் போல அந்த 7.5 சனி அமைப்புகள் கெடுபலன் அமைப்புகள் இருக்கும். அவ்வளோதான் வினோத், உங்களுடைய 3 கேள்வியுமே கொஞ்சம் நல்லா கேள்வியாக இருந்ததுனால தான் கொஞ்சம் நீடித்த விளக்கங்களை கொடுத்தேன். மீண்டும் அடுத்த பிரிமியம் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.